Hello children, good morning. Now we are going to learn about EVA subject. EVA subject is second unit, our neighborhood. That is habitats. Habitats na walling idam. Ningala pa inga vasikiringa? Veetla vasikiringla? Endha maadhiriyana veetla vasikiringa? Ottu veedu, maadi veedu, adukku maadi veedu, angala vasikiringa. சரி, வீடு இல்லாமல்தான் என்ன ஆகும்? வீடு இல்லாமல்தான் நீங்கள் வெளியே தான் இருக்கணும். வெளியே இருந்தோம்னா மழை பெய்யும், வெயில் அடிக்கும். வெளியே படுத்தோம்னா என்ன ஆகும்? பூச்சியெல்லாம் வரும், திருடங்கி வருவாங்க. ஆக இவற்றிலிருந்து நம்மை பாதுகாக்க நமக்கு கண்டிப்பாக என்ன தேவை? நமக்கு வீடு தேவை. நாம் வசிப்பதற்கு கண்டிப்பாக என்ன தேவை? வீடு தேவை. அதை பற்றி நம்ம என்ன செய்ய போகிறோம்? படிக்க போகிறோம். யார் யாரெல்லாம் எந்தெந்த மாதிரியான வீடுகளில் வசிக்கிறாங்க அப்படி படிக்கிறோம். ஓகே சில்ட்ரன், நவ் ஹேபிட்டேட்ஸ்னால் வாழிடங்கள். இப்போ சீனு, சீனுவும் அவங்க அம்மாவும் பேசுகிறாங்க. சீனு என்ன சொல்கிறான்னா, வேர் டு மை கசின்ஸ் ராம், ரம்யா, ரேகா, ராகவ் அண்ட் ரகு லிவ். அதாவது நம்முடைய சொந்தக்காரங்க, கசின்ஸ்லாம் உறவினர்கள், உறவினர்களான ராம், ரம்யா, ரேகா, ராகவ் அண்டு ரகு இவங்கள்லாம் எங்கே வசிக்கிறாங்க அப்படின்னு கேட்குறாங்க அவங்க அம்மாட்ட. அப்போ அவங்க அம்மா என்ன சொல்கிறாங்க, மதர், தே லிவ் இன் டிஃப்ரெண்ட் பிளேசஸ், ஐ வில் ஷோ யூ த பிக்சர்ஸ். அவங்களாம் வெவ்வேறு இடங்களில் வசிக்கிறாங்க, நான் என்ன செய்கிறேன், உனக்கு அந்த படங்களை காட்டுறேன் அப்படின்னு அவங்க அம்மா சொல்கிறாங்க. ஓகே சில்ட்ரன், நெக்ஸ்ட். இப்போ இந்த பையன் பேர் ராம். ராம் லிவ்ஸ் இன் எ வில்லேஜ். ராம் வில்லேஜ்னா கிராமம். ராம் எங்கே வசிக்கிறான்னா கிராமத்தில் வசிக்கிறான். திஸ் இஸ் ஹிஸ் ஹவுஸ். இதுதான் அவனுடைய வீடு. அவனுடைய வீடு எப்படி இருக்கு? ஓட்டு வீடு. ஹீ ஹாஸ் கவுஸ் அண்ட் ஹென்ஸ் டூ. அவன் வீட்டில் என்ன இருக்கு? பசுக்களும் கோழிகளும் அவங்க வீட்டில் இருக்கு, வளர்க்குறாங்க. த கவு ஷெட் இஸ் பை த சைட் ஆஃப் ஹிஸ் ஹவுஸ். அவன் வீட்டு பக்கத்தில் ஒரு மாட்டு கொட்டகையும் இருக்குது. அவங்க வீட்டு பக்கத்தில் ஒரு மாட்டு கொட்டகையும் இருக்குது. ஓகே சில்ட்ரன், ராம் வந்து எங்கே வசிக்கிறான்? வில்லேஜில் வசிக்கிறான், கிராமத்தில் ஒரு ஓட்டு வீட்டில் வசிக்கிறான். ஓகே நெக்ஸ்ட், ரம்யா. இந்த பொண்ணு பேர் தான் ரம்யா. ரம்யா ஆல்சோ லிவ்ஸ் இன் ஏ வில்லேஜ். ரம்யாவும் எங்கே வசிக்கிறா? அவளும் என்ன செய்கிறா? கிராமத்தில் தான் வசிக்கிறான். வில்லேஜ்னா கிராமம். ஷீ ஹேஸ் ஏ வெஜிடபிள் கார்டன் பிஹைண்ட் ஹர் ஹவுஸ். அவங்க வீட்டுக்கு பின்னாடி என்ன வச்சுருக்கான்? ஒரு காய்கறி தோட்டம் அவங்க வச்சுருக்காங்க. ரம்யாவும் கிராமத்தில் தான் வசிக்கிறாள். அவங்க வீட்டுக்கு பின்னாடி என்ன இருக்குது? ஒரு காய்கறி தோட்டம் இருக்கிறது. ஓகே சொல்கிறேன், நெக்ஸ்ட். ரேகா. ரேகா லிவ்ஸ் இன் எ சிட்டி ஆன் த தேர்ட் ஃப்ளோர் இன் எ டால் பில்டிங். ரேகா எங்கே வசிக்கிறான்னா நகரத்தில் வசிக்கிறான். நகரத்தில் மூன்றாவது மாடியில், தேர்ட் ஃப்ளோரில் ஒரு பெரிய பில்டிங்கில், அப்பார்ட்மெண்ட் சொல்லுமாலே அடுக்கு மாடி வீடுகள், அந்த அடுக்குமாடி வீடில் மூணாவது மாடியில் என்ன செய்கிறாங்க அவங்க? வசிக்கிறாங்க. பார்த்துருக்கீங்களா? ஷீ லைக்ஸ் ஹர் பெட் டாக் வெரி மச். அவளுக்கு ஒரு செல்ல பிராணி அவங்க வச்சுருக்கா, ஒரு செல்ல நாய்க்குட்டி வச்சுருக்கா. அந்த நாய்க்குட்டி அவளுக்கு வந்து ரொம்ப பிடிக்கும். அப்போ சீனு கேட்குறான், ஈவன் ஐ வாண்ட் ஏ பெட் டாக். அம்மா எனக்கும் ஒரு அந்த செல்ல நாய்க்குட்டி எனக்கும் வேணுமா அப்படின்னு சொல்லி அவங்க அம்மாட்ட கேட்குறான். மதர், ஓகே சீனு. அவங்க அம்மா சொன்னாங்க, ஓகே சீனு, நான் என்ன செய்ய உனக்கு ஒரு நாய்க்குட்டியை வாங்கித்தரேன்னு சொல்கிறேன். ஓகே சீனு. அவள் ரேகா எங்கே வசிக்கிறான்? டவுனில், நகரத்தில் வசிக்கிறான். தேர்ட் ஃப்ளோரில் அடுக்குமாடி வீட்டில் வசிக்கிறான். ஓகே சீனு, நெக்ஸ்ட். ராகவ், இந்த பையன் பேர் என்னது? ராகவ். அப்போ அம்மா சொல்கிறாங்க, ராகவ் லிவ்ஸ் இன் எ ஹில் ஸ்டேஷன். மலைப்பகுதியில் வசிக்கிறான். ராகவ் எங்கே வசிக்கிறான்? மலைப்பகுதி. எது மலைப்பகுதி தெரியுமா உங்களுக்கு? ஊட்டி, கொடைக்கானல் போயிருக்கீங்களா? அந்த மாதிரி இடம். அப்போ ராகவ் வந்து மலைப்பகுதியில் வசிக்கிறான். ஹீ இஸ் ஃபாண்ட் ஆஃப் ஃப்ளவர்ஸ். அவனுக்கு பூக்கள்லாம் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஹீ ஹேஸ் ஏ பியூட்டிஃபுல் ஃப்ளவர் கார்டன் இன் ஃப்ரண்ட் ஆஃப் ஹிஸ் ஹவுஸ். அவன் வீட்டுக்கு முன்னாடி என்ன இருக்கே? ஒரு பூந்தோட்டம் இருக்கு. அவனுக்கு வந்து பூக்கள்லாம் ரொம்ப பிடிக்கும். அவன் வீட்டுக்கு முன்னாடி என்ன இருக்கே? ஒரு பூந்தோட்டம் இருக்கு. ஓகே சொல்கிறேன், நெக்ஸ்ட். ரகு, இவன்தான் ரகு. ரகு லிவ்ஸ் பை த சைட் ஆஃப் ஏ ரிவர். ஆற்றங்கரை ஓரத்தில் என்ன செய்யறான்? வசிக்கிறான். ரகு வந்து எங்கே வசிக்கிறான்? அந்த அந்த வீட்டு பக்கம் ஆற்றங்கரை, அந்த ஆற்றங்கரை ஓரத்தில் அவன் வீடு இருக்கு.
அங்கே தான் என்ன செய்ய அழகு வசிக்கிறான் தெர் ஆர் மெனி கோகோனட் ட்ரீஸ் அரவுண்ட் ஹிஸ் ஹவுஸ் அவன் வீட்டை சுற்றி என்ன இருக்கு கோகோனட் ட்ரீஸ் அதாவது கோகோனட் ட்ரீஸ்னால் தென்னை மரங்கள் பார்த்துருக்கீங்களா அவன் வீட்டை சுற்றி என்ன இருக்கு தென்னை மரங்கள் இருக்கு ஓகே சொல்கிறேன் சீனு சொல்கிறான் ஐ லைக் த சவுண்ட் ஆஃப் த ரிவர் அந்த ஆறு ஓடுமா இல்லையா அந்த ஒளி வந்து எனக்கு ரொம்ப பிடிக்குமா அப்படின்னு அவங்க அம்மாட்ட சொல்கிறான் ஓகே சில்ட்ரன் ஆக ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு வீட்டில் வசிக்கிறாங்க ராம் வந்து வில்லேஜில் வசிக்கிறான் ரம்யா வந்து வில்லேஜ்லேயும் வசிக்கிறான் ரேகா வந்து டவுனில் ராகவ் வந்து எங்கே வசிக்கிறான் மலை பிரதேசத்தில் வசிக்கிறான் அடுத்து ரகு வந்து என்ன செய்கிறான் ஆற்றங்கரை ஓரத்தில் வசிக்கிறாங்க ஆக ஒவ்வொருத்தரும் எங்கேயும் வசிக்கிறாங்க வீடுகளில் வசிக்கிறாங்க ஒவ்வொரு இடத்துல வீடுகளில் வசிக்கிறாங்க ஓகே சில்ட்ரன் Now, our houses should always be kept clean and tidy. நம்ம வசிக்கிறோமா இல்லையா நம்ம வீடை எப்படி வச்சுக்கணும் நல்லா சுத்தமாக நல்ல ஸ்ட்ராங்காக வலிமையாக வச்சுக்கணும் நம்ம வாழும் வீட்டை ஓகே சில்ட்ரன் Houses protect us from heat, cold, rain, storm and wild animals. இந்த வீடுகள் நம்ம எவற்றிலிருந்து பாதுகாக்கிறதுனா ஹீட் அதாவது வெயில் கோல்டு குளிர் ரெயின் மழை ஸ்ட்ராம் புயல் அண்ட் ஒயில்ட் அனிமல்ஸ் காட்டு விலங்குகள் இருக்காலையா அதிலிருந்து நம்மளை என்ன செய்யுது இந்த வீடு நம்மை பாதுகாக்கிறது ஆக வீடு எவற்றிலிருந்து நம்மை பாதுகாக்கிறதுன்னா வெயில் மழை குளிர் புயல் அண்ட் காட்டு விலங்குகள் இவற்றிடமிருந்து நம்மை வீடு பாதுகாக்கிறது ஓகே சில்ட்ரன் நவ் லெட்டர்ஸ் லேர்ன் டு ரைட் அவர் அட்ரஸ் நீங்கள் என்ன செய்யுங்க உங்கள் அட்ரஸை எழுதுங்க இங்கே இங்கே நேம் வந்து உங்கள் பெயர் எழுதணும் டோர் நம்பர் உங்கள் வீட்டு எண் நேம் ஆஃப் த ஸ்ட்ரீட் உங்கள் தெரு பேருங்க இங்கிலீஷில் எழுதுங்க நேம் ஆஃப் த வில்லேஜ் டவுன் சிட்டி நீங்கள் எந்த ஊரில் வசிக்கிறீங்க அதை இங்கே எழுதுங்க உங்கள் புக்கை எழுதி மிஸ்ஸுக்கு என்ன செய்யுங்க வாட்ஸ்அப்பில் அனுப்புவீங்க ஓகே சில்ட்ரன் தேங்க்யூ